நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி கிடைச்சிட்டா? சரி நீங்க போங்க. ஓகே சார். சார் ஒரு எமர்ஜென்சி. அடி எப்படி படிச்சு? படிக்கட்டில இருந்து விழுந்துட்டேன் சார். முதல்ல உள்ள போய் சார் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு வா. அவர் எழுதி கொடுத்தாதான் உன்னை உள்ள அனுப்ப முடியும். போக விடுங்க சார். போப்பா. கொண்டு வர. அப்புறம் கூட்ட அதிகமா ஆயிடுச்சுனா எடுத்துட்டு வரதுக்கு கஷ்டமாயிடும். சரி சீக்கிரம் போய் கொண்டு வா. சந்தியா உனக்கு மூளை அதிகமா வேலை செய்யும்ல, இப்ப போய் கஸ்தூரி கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள நான் என் வேலையை செஞ்சு முடிச்சிருவேன். நில்லுமா? அதை எப்படி கொடு? போல. பாக்கெட்ல என்ன இருக்கே? பாக்கெட்ல எதுவுமே இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. இது பேட்டரியில ஓடுற கார், பட்டணத்துல வாங்கினது. ராஜ்குமார் அண்ணா தான் கொடுத்தாரு. இந்த
பசங்க கோயில் கரும்போது கூட பொம்மை எடுத்துட்டு வராங்க. இது பேட்டரி கார்ல அதான் டிடெக்டர்ல அலாரம் வந்துருச்சு. என்னோட காரை என்கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் கொடுங்க. சரி சரி, இந்த காரை புடி. சீக்கிரமா பச்சோட்டு. சரி சரி, உள்ள போப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், கஸ்தூரி எங்க இருக்கா? அவளுக்கு ஒன்னும் ஆகலல்ல? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கஸ்தூரிய பாம்ப் ஸ்குவாட் டீம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ பாடியில பிக்ஸ் பண்ணிருக்கிற பாம்பை டிஃபியூஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என் கூட வாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு காட்டுறேன். இத பாருங்க, வாங்க. இது அந்த இடத்துல இருக்கிற லைவ் கேமரா. கஸ்தூரி இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க இருக்கோம்ல, பயப்படாதமா. கஸ்தூரி ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுல பேசுங்க. கஸ்தூரி, அண்ணி அண்ணி, என்ன எப்படியாவது காப்பாத்துட்டா, நான் செத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. கஸ்தூரி, நீ எதுக்கும் பயப்படாத, எதுவும் ஆகாது. நீ அவங்களை பார்த்து பயப்படாத, சரியா? இவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கதான் உன்னை காப்பாத்த போறாங்க. அவங்களும் போலீஸ்காரங்கதான். தயவு செஞ்சு அவங்களை அவங்களோட வேலையை செய்ய விட. கஸ்தூரி, நான் சொல்ல வரத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு துணையா இருக்கேன். அவங்க செய்யணும்னு நினைக்கிறது செய்ய விட. ஆபீசர்ஸ், பாம்ப டிஃபியூஸ் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். உங்கள் விஜய்.
ஹலோ சார், நாங்க பாம டிஃபியூஸ் பண்ணிட்டோம். வெல் டன் ஆபீசர்ஸ், குட் ஜாப். தேங்க் யூ சார். இங்க பாருமா, இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவங்களை பிடிக்கணும். கஸ்தூரி கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போறாங்க, பேசி அவங்களை கொஞ்சம் நார்மலாக்கிடுங்க. தீவிரவாதிகளை பற்றி அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட கேளுங்க, அது நமக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே சார். சொல்லு. தெரியாது, நான் இருந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப கஸ்தூரி, கஸ்தூரி எழுந்துரு, கஸ்தூரி என்னாச்சு, எழுந்துரு கஸ்தூரி. புரோகிதர் இப்பதான் வரீங்களா நீங்க? என்ன சூர்யா, பிரசாதம் தயாரா இருக்கா? கவலையே படாதீங்க, 200 கிலோ பூந்தி இப்போ ரெடியா இருக்கு. நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பசங்களை விட்டு கொடுத்தேன். சரி ராஜ்குமார் பாப்போ, நீங்க ரெண்டு பேரும் இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கோவிலோட ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வந்துருங்க, மறக்காதீங்க. வச்சுட்டு புரோகிதர்ட்டு சொல்லிட்டு வந்துருங்க. சரிங்க. அனுராக், என்ன ராஜ்குமார் என்ன வச்சிட்டு இருக்க, சீக்கிரம் எடுத்துட்டு போ, பூஜைக்கு நேரமாச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. வெளியே வந்தாலும் இந்த சந்தியா எங்கேயாவது காணாம போயிடுவா.
வெளியே வந்தா அவளுக்கு ஏதாவது வேலை வந்துடும். கண்ணா விக்ரம் சொல்லுங்கம்மா. இங்க வாப்பா போப்பா, போய் உங்க அண்ணி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. ஆ அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா கிட்டே போய் சொல்லிடு பிரசாதத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவனையும் சீக்கிரமா வர சொல்லு. கீழே இருக்கிற பானிபூரி கடை என்ன வா வான்னு இழுக்குது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப போனாதான் உண்டு. வரமா. எனக்கு ஒரு நிமிஷம். அத்தை பொம்பளைங்களுக்கு நடுவில் இவரை எப்படி போய் தேட முடியும்? நீங்க அனுமதி கொடுத்தா நான் வேணும் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீ பேசுறத கேட்கும் போது எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட புத்தி இப்பதான் ஒழுங்கா வேலை செய்யுது. இனிமேலும் அது அப்படியே வேலை செய்ய விடு. இப்பெல்லாம் சொல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ட. போ, போய் சந்தியா இங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. இன்னொரு விஷயம், மகா ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இங்க வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க அத்த, உடனே போய் உடனே வந்துடுறோம். நான் போயிட்டு வரேன். நீ நல்லா இருக்கல்ல கஸ்தூரி. இன்னைக்கு கோவிலுக்கு எத்தனையோ பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நிம்மதியா சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆபத்து இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டுச்சேப்பா. சரி வா, எந்திரி பாத்து பிடிங்கப்பா, கூட்டிட்டு போங்க. ஒருவேளை நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா, இல்ல உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தாலும் சொல்ல, அது போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அங்க இருக்கும் போது நீ என்ன பார்த்தேன்னு ஏதாவது சொல்ல. அவங்களோட குரல் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நீ அங்க ஏதாவது பாத்திருப்பல்ல. தயவு செஞ்சு ஒரு முறை நல்லா யோசிச்சு சொல்லு கஸ்தூரி. சந்தியா, நீ உண்மையிலே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நடந்த அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாலும் என் கண்ணு முன்னாடி இருட்டதான் தெரியுது. இதெல்லாம் சகஜம்தான் கஸ்தூரி. நீ நீ ரொம்ப நாளும் அவங்ககிட்ட கைதியா இருக்கல்ல, நீ நீ ஏதாவது கேட்டிருப்பல்ல. உங்ககிட்ட இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிருப்பாங்க, இல்ல போனாவது பேசிருப்பாங்கல்ல. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாரு கஸ்தூரி, ஏதாவது சொல்ல. உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையோ? இவ்வளவு நாள் நீ அங்கதானே இருந்த, ஏதாவது சொல்லு கஸ்தூரி. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஐயோ, தூரத்துல இருந்தாலும் அத்தை வெங்காய வாசனை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது? எங்கயாவது பாக்கு வாங்கி பட சரியாயிடும். என்ன இது சந்தியா அக்கா, இத்தனை போலீஸ்காரங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கொடுமை இது!
அங்க என்னடா அத்தை இவங்க தேடிட்டு இருக்காங்க ஆனா இவங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆ பேசாம நான் ஒன்னு பண்றேன் அத்தை கிட்ட போய் இவங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் இவங்களுக்கு நல்லா திட்டு விழும் அப்ப அத்தை என்ன பாராட்டுவாங்க ஆ ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா என்ன சொல்வ முதல்ல இவங்க என்ன பண்றாங்க நான் தெரிஞ்சுக்கணுமே இது கஸ்தூரி தானே கஸ்தூரி